நான் என் டீமை பற்றி பேசவே இல்லை. நித்தம் ஒருவானம் படம் உங்களுக்கு ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவுட் புட் இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அதுக்கு வந்து என் டீமோட ஜெனுவினான ஒரு இன்டென்ஷன், ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல படம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவர் ஃபஸ்ட்டு டைரக்டர் நரேட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி ஃபஸ்ட்டு படம் எப்படி இது எடுக்க போகிறாரு, ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம், இந்தியா ஃபுல்லாக போகணும், டீமை கூப்பிட்டு போகணும், ஒரு பெரிய கேன்வஸ் இது, இது எப்படி ஒரு ஃபஸ்ட்டு படமாக சூஸ் பண்ணாருன்னு நினச்சிட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு படம் எப்படி நினச்சதுக்கு. அண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நினச்சது அதோட வேறு லெவல் கட்ஸ் அண்ட் விஷன். ஸோ ஒரு விஷனரி ப்ரொடியூசரால் மட்டும்தான் இதை பண்ணியிருக்க முடியும், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும், இப்போ ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ என்னோடய பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சாகருக்கு. ஐ ட்ரூலி இந்த இவெண்ட்டு கூட நான் வந்து சும்மா ஒரு ஹாய் பாய் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். இது இவ்வளோ கிராண்டாக, இவ்வளோ பிளான்டாக, இவ்வளோ சூப்பராக நடந்திருக்காங்க. ஸோ என்னோட மொத்த அட்மினேஷன் இந்த டீமுக்கு. அண்ட் கார்த்திக் சார் வந்து இதுக்கப்புறம் வெது சொன்ன மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெலாம் போக போகிறாரு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. இந்த படத்துக்கான இந்த படமே ஒரு ஜேர்னி, ஒரு ட்ராவல்னு சொல்கிற மாதிரி இந்த படம் எடுக்கிறதுமே அவருக்கு ஒரு ட்ராவல், ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கு. அண்ட் 4ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து, சாரி 4ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து ஒரு 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 ஹங்கர், ஒரு வெறி, ஒரு கனவை துரத்திட்டு போன ஒருத்தரோட படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் அவருக்கும் என்ன பயங்கர சிங்க்னா, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எதுவும் ஈஸியாக எதுவுமே வந்தது இல்லை. ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அது ஒரு சிங்க் இருக்குது. அண்ட் டிஓபி விது நாங்கள் ஓமைக்கடலையில் ஒர்க் பண்ணோம். எனக்கு மண்டேலாவே விதுவோட ஒர்க் என்னோடய ஃபேவரட் ஒர்க். அதை தாண்டி எனக்கு இந்த படம் தான் விதுவோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல விது வந்தான், பட் அப்படி தெரியவே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுதுன்னா அது வந்து வேறு லெவல். தென் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோயின்ஸ் ரித்து வர்மா. நின்னிலான்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணோம், தீனின்னு தமிழில் வந்தது. ஸோ 2015லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரெண்டு பேர்த்தோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு மாதிரி பார்த்துருக்கோம், ஆக்டராக மட்டும் இல்லை ஆஸ் அ பர்சன் ஆல்சோ. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ குட் யூனோ டூ திஸ் ஃபிலிம் வித் யூ. அண்ட் லைக் யூ செட், இன்னும் நிறையா மோர் ஃபிலிம்ஸ் வி ஷுட் பி டூயிங். அண்ட் சிவாத்மிகா இந்த படத்தோட ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அவங்க தான். ஏன்னா ரித்து நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அப்புறம் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சிவாத்மிகா எப்படி பண்ணுவான்னு நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஐ வாஸ் ப்ளசன்ட்லி ப்ளோன் அவே. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் I'm not hoping, I know that you'll get everything you deserve and everything you want. And romba chinna vayasu, you know, nariya vishaya explore panna, there's more time and I'm so excited for you. And I'm glad I could do this film with you. Aparna ka thank you, I think she's working in Australia. So ekane sonna mari I had a ball working with her and I need to do more films with her. And Dharan ka special mention. What he has contributed is phenomenal and avar kuduthad inda padathukku pannadhu oru soul kadasiyila konjam create panna mudiyuna adu Dharanala mudinjirukku edukkumbodhu oru soul irundhathu and in the end he infused the soul again. Thank you Dharan, really from the bottom of my heart, thank you. And Kamal, thank you, ungala pathi nam nariya pesrom, time illa nu thalaiyaatraanga. So thank you very much. And in the team kaga enna utrunga, the team kaga definitely you should watch this film. Thank you.